ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர், நான் சீனிவாசன் பேசுகிறேன் டாக்டர், திருச்சியில இருந்து. சொல்லுங்க சார். டாக்டர், நான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன் டாக்டர். சொல்லுங்க சார். இப்போ நான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 8 மாதம் ஆச்சுங்க டாக்டர். சரிங்க சரிங்க. ட்ரான்ஸ்ஃபர்லாம் இங்கே வந்தாச்சு நான். சரி. இப்போ ஒய்ஃப் கூட நான் கொஞ்சம் நல்லா ரொம்ப அந்யோன்யமாக அன்பு காதல் எல்லாமே இருந்தது டாக்டர். சரி. அவ நல்ல செக்ஸ் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து எங்களுக்கு அந்த ஒரு பிரிவு வந்துட்டு என்னதான் அதாவது நீங்க போன்ல ரெண்டு பேரும் பேசி காதல் வச்சுக்கிறது தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், ஓவர் நைட்டா பிரிஞ்சு வாழ்றதுன்றது நல்லதில்ல. நீங்க இருக்க இடத்துக்கு உங்க மனைவி அழைத்து கொள்ளுங்க, இல்லைன்னா மனைவி இருக்க இடத்துக்கு நீங்க போயிடுங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னும் எனக்கு இன்னும் கிடைக்கலீங்க. மனைவி எங்க ஒர்க் பண்றாங்களா? இவ்வளவு பெரிய பிரிவு வைக்கிறது நல்லது இல்லங்க திருமணத்துல. அதான் நாங்க சொல்றோம், இவ்வளவு பெரிய அளவுக்கு பிரிவை வைக்கிறது திருமணத்திற்கு நல்லது இல்லை. ஏன்னா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உங்க மேல அன்பு காட்டக்கூடிய உங்களுக்கு கீழே இருக்கவங்க யாரு கூடயும் உங்களுக்கு காதல் வரலாம். அதே போல் இல்லை, இது கெட்டவங்களுக்கு வரும்னு நினைக்காதீங்க, நல்லவர்களுக்கு எல்லாமே கூட வரும். அதே போல் உங்கள் மனைவிக்கு அங்கே இருக்கிற பல நண்பர்கள் யாராவது உதவிகள் போது அது மேலே காதல் வரலாம். இதெல்லாம் மனிதர்களுக்கு வரும். இப்படி தான் அஃபையரே வருது. அஃபையர் ஏன் இப்படி வருதுன்னா இப்படி தான் வருது. முதல்ல வந்து அது எடுத்தவுடனே ஒரு அஃபையராக வராது. நீங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப சத்தியவானாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் உங்களை அறியாமல் நீங்கள் நழுவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு அன்பு காட்டுறாங்க, இரக்கம் காட்டுறாங்க. உங்களுடைய ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரீயாக இருக்க நேரத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறீங்க. அவங்களுடைய அவங்க புத்திசாலித்தனம் அன்பு உங்களை கவரும். அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் அவங்களை கவரும். சரிங்க. உங்களுக்கான சில ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி தான் அஃபையர் உருவாகிறது. அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் மனைவியை கூட்டுக்கோங்க. ஒரு உங்கள் நீங்கள் இருக்கிற நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறீங்க, ஒரு ரெண்டு பேர் தங்குறதுக்கான ஒரு வசதி இல்லைன்றது ஆச்சரியமான விஷயம். மனைவி வந்து வேலை செய்கிறவங்கன்னா பரவாயில்ல, மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னா இது வந்து இந்த காரணங்களெல்லாம் உண்மையில்லை. நீங்கள் இதை பற்றி சீரியஸாக சிந்திக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக சீரியஸாக சிந்திக்கணும். மனைவியை உங்களோட வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது பெரிய இடைவெளியை உண்டு பண்ணும். அதனால் நிச்சயமாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்துருங்க, அதான் நல்லது.